ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஸ் உலகம். இன்றைக்கி நம்ம மாங்காய் சீசனில் மாங்காயும் பருப்பும் வச்சு மாங்காய் பப்பு இன்றைக்கி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். துவரம்பருப்பு ஒரு பங்குன்னா பாசிப்பருப்பு ஒரு பங்கு, ரெண்டு சேர்த்தே ஒரு நூறு கிராமுக்கு ஒரு மாங்காயில் வந்து ஒரு சைடு அதை நம்ம துருவி போட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த பருப்பு ரெண்டையுமே ஸ்டவ் பற்ற வச்சு வச்சுருக்கிறோம். பாசிப்பருப்பு போட்டுக்கலாம், துவரம்பருப்பு போட்டுக்கலாம். ரெண்டையும் லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாங்காய் பப்பு வந்து சாப்பாடு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சீசனில் நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். பருப்பு லேசாக செவந்து வாசனை வருது. நம்ம இதை எடுத்து பருப்பு கழுவிட்டு வந்துடலாம். பருப்பு கழுவிட்டு வந்து போட்டிருக்கோம். பருப்புக்கு மேலேயே ஒரு கை சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி, சின்னதாக இருக்கிறதுனால நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த பருப்பு மாங்காய் பருப்பு வந்து ரொம்ப காரசாரமாக இருக்கக்கூடாது, லைட்டு காரமாக புளிப்பாக நல்லாயிருக்கும். நம்ம ஒரே ஒரு தக்காளி வச்சுருந்தோம், அதை நம்ம கட் பண்ணி போட்டுக்கோம். அந்த ஒரு சைஸு ஒரு கண்ணை வந்து மாங்காய் திருவி வச்சுருக்கோம், அதையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அது மேலேயே போட்டுக்கலாம். இது மேலேயே சாம்பார் பவுடரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். வெறும் தனி மிளகாய் தூள் இருந்தால் கூட போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கல்லுப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். லாஸ்டில் கூட பார்த்துட்டு போட்டுக்கலாம். பருப்பெல்லாம் வேகணும், அதனால் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே கலக்கிட்டு மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம், ரெண்டு டம்ளர் தண்ணி. குக்கரில் ரொம்ப பொங்கி ஊற்றாத அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம். அதெல்லாம் கலக்கிட்டோம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ரெண்டு விசில் வரட்டும், பார்க்கலாம். மாங்காய் பப்பு நல்லா வெந்து குழஞ்சிருச்சு. நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறோம், கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கலாம். நெய்யும் ஊற்றி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் சாப்பாடில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். உடச்ச உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்ல பெருங்காயத்தூள் கொஞ்சம் கூடையே போட்டுக்கலாம். தட்டி வச்ச பூண்டு போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் டேஸ்டோட ரொம்ப அருமையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வணங்கினவுடனே நம்ம அதில் போட்டுக்கலாம். மாங்காய் பருப்பை ஒரு மத்து போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். வெங்காயம்லாம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து அதை சேர்த்துடலாம். பூண்டெல்லாம் நல்லா வணங்கியிருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து அதை சேர்த்துடலாம். மேலேயே கொத்தமல்லி இலைகளையும் தூவி அவ்வளோதான். மாங்காய் பப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு இந்த மாங்காய் சீசனில் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும்.